வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கல்லூரியில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு முழு கல்விக் கட்டணத்தை திருப்பி தராவிட்டால் மானியம் ரத்து போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யுஜிசி எச்சரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் திருநாய்களை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளி செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரஷ்ய நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐசிசி 2024 ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரராக பும்ரா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிதாக 113 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் 5 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மாஸ்கோவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழகத்தில் வருகின்ற 15 முதல் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்வு வருகின்ற ஜூலை 12 நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ரயில் நிலையம் அருகே ரயில் பெட்டி உணவகம் நிறுவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் நெப்போலியன் அவர்கள் தற்பொழுது இந்தியா வந்துள்ள நிலையில் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தினார். ITI படித்தவர்களுக்கு மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வருகின்ற 15 நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வருகின்ற 13 ரேஷன் கார்டு குறைதீர் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வரித்துறையில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் 3727 கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய வாழ் இந்தியர்களின் மத்தியில் தலைநகர் மாஸ்கோவில் உரையாற்றினார். மும்பையில் கனமழையின் காரணமாக அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் பேருந்து, ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் ஆகிய மூன்றிலும் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 23 ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் 10 ஜூலை 22 வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டணமின்றி களிமண் மண்டல்மண் எடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியின் தலைவராக ககன் நரங் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை 44 முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த 3 ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 குறைந்து 1 54160 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.